Hi, welcome to Hara Tailors. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக குல்ட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு டிசைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் நான் குல்ட்டிங் பண்ணுற இந்த மெத்தடை நீங்கள் மாற்றி கூட பண்ணலாம், அதே மாதிரி நெக்கையும் நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா. இப்போ இது சாரியில் வர ப்ளவுஸ், இது சில்க் காட்டன் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட். இது கீழே மட்டும் இது மாதிரி கரை வச்சுருக்கோம். இப்போ இந்த ப்ளவுஸில் நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குல்ட்டிங் மெத்தடில் பாட் ஷேப்பில் பேக்கில் டிசைன் எப்படி வச்சு பண்ணுறது அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். இதுக்கான லைனிங் இது. இப்போ இதுக்கான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு பேட்டர்ன் வந்து நார்மலாக கீழே நீங்கள் மடிக்க துணி விட்டுடுங்க. இதுக்கு நெக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக இங்கே ஒருத்தருக்கு வந்து 2.5 inches வச்சிங்கன்னா ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ராவே வைங்க. நீங்கள் நார்மலாக வைக்க நெக்கை விட ஒரு 1/2 inch அதிகமாக வைக்கணும். இந்த கழுத்தோட அளவு நீங்கள் வைக்கிற நெக்கை விட ஒரு 1/2 inch அதிகமாக வச்சுருங்க. நீங்கள் நார்மலாக போடுற உங்களோட உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ, நார்மலாக நீங்கள் எவ்வளோ கழுத்தோட உயரம் வச்சுருப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு பாட் ஷேப், அதாவது பாட் ஷேப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி இருந்தும் கொடுக்கலாம், இல்லை பாட் ஷேப் விரும்பாதவங்க பாட் ஷேப் மாதிரி வந்து கீழே வரும்போது மட்டும் இது மாதிரி இறக்கி இது மாதிரி கீழே விடலாம். இது மாதிரி எடுத்துன்னு வந்து விட்டதுக்கு அப்புறமா, நார்மலாக உங்கள் நெக் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் பாட் மாதிரி போகுது பார்த்தீங்களா, இதிலிருந்து இப்படி உள்பக்கமாக கொண்டு வர மாதிரி நீங்கள் இப்போ இதை வரைஞ்சிடுங்க. இது மாதிரி வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணும் பொழுது இந்த நெக்கை இங்கேருந்து இதுவரையிலும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பீஸ் நமக்கு தனியாக வந்துடும், இந்த பீஸ் நமக்கு தனியாக வரும். இது மாதிரி தனித்தனியாக கட் பண்ணதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, இது மெயின் பீஸ் இல்லையா, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இது இந்த ஷேப்பில் கிடைக்கும். இதை முதல்ல நம்ம லைனிங்கில் ஃபோல்டிங்காக கட் பண்ணி எடுத்துட்டு மெயின் பீஸில் வச்சு, அதாவது கீழே கேன்வாஸ் அதுக்கு மேலே மெயின் பீஸ் அதுக்கு மேலே உங்கள் லைனிங் வச்சதுக்கப்புறமா இந்த கழுத்தை கால் அளவு இப்படி தச்சுட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த மெயின் பீஸையும் கேன்வாஸையும் கட் பண்ணி எடுத்துட்டு திருப்பி மேல் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை தச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு இந்த மெயின் பீஸ் நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த சென்டரில் இருக்க பார்த்தீங்களா பீஸு, இது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இப்படி ஃபோல்டிங்காக இருக்க பீஸை லைனிங்கில் வைக்கும் பொழுது கீழேருந்து ஒரு 1 inch இப்படி வச்சு முதல்ல லைனிங்கில் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஸ்பாஞ்சில் நம்ம வந்து டாலுக்கெலாம் வந்து ஃப்ராக்லாம் தைப்போம் இல்லையா, இந்த ஸ்பாஞ்ச் அதாவது வந்து கவர் பண்ணி வரும் இந்த ஸ்பாஞ்ச், இதில் தான் நம்ம குல்ட்டிங் மெத்தடில் நம்ம இப்போ இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே இந்த பேட்டர்ன் வச்சு லைனிங் எடுத்திருக்கோம் இல்லையா, லைனிங் எந்த அளவு எடுத்திருக்கோமோ அதே மாதிரி இந்த ஸ்பாஞ்சிலையும் இப்படி சிங்கிளாக இப்படி வச்சுட்டு அவுட்லைன் வரைஞ்சி நம்ம லைனிங்கில் எவ்வளோ விட்டுருக்கோமோ 1 inch எக்ஸ்ட்ரா விட சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி 1 inch எக்ஸ்ட்ராவாக விட்டு அவுட்லைன் நம்ம இதில் முதல்ல கட் பண்ணிக்கிறோம். இதில் மொத்தம் 3 pieces, ஒன்று வந்து லைனிங், ஒன்று வந்து இந்த ஸ்பாஞ்சு, ஒன்று வந்து மெயின் பீஸ். இந்த 3 pieces வச்சு இதில் எப்படி இப்போ குல்ட்டிங் தைக்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது இதை லைனிங்கில் முதல்ல கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணிட்ட உடனே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 1/4 inch கேப்புக்கு இது மாதிரி க்ராஸாக நம்ம பின்டெக்கெலாம் போட்டோம் இல்லையா, அது மாதிரி க்ராஸாக நீங்கள் முதல்ல கோடு போட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட்லேயும் அதே 1/4 inch இது மாதிரி கோடு போட்டு முடிச்சிடணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏற்கனவே ஸ்பாஞ்சிலையும் இதே மாதிரி எடுத்திருக்கோம், அதே மாதிரி மெயின் பீஸ்லேயும் இது மாதிரி எடுத்திருக்கோம். இப்போது ஸ்பாஞ்சை சென்டரில் வச்சுட்டு இது வச்சுருவோம். அதுக்கப்புறம் இதுக்கு அடியில் லைனிங் கிளாத்து இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவுட்லைனில் முதல்ல ஒரு தையல் தச்சு முடித்ததுக்கப்புறமா இது மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட்டை பாபினில் முதல்ல சுற்றிட்டு இதில் எப்படி வச்சு நம்ம தைக்கிறது அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். எம்ப்ராய்டரி நூல் போட்டு தையலோட அளவை பெருசாக்கிட்டு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கட்டங்கள்
இந்த கட்டங்களில் இது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதை நம்ம திருப்பி பார்த்தோம்னா உங்களுக்கு இது மாதிரி ஸ்டிச்சஸ் கிடைக்கும். இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா கட்டத்தையும் இது மாதிரி மொத்தமாக முடிச்சதுக்கப்புறமா இதை எப்படி மெயின் பீஸோடு அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இது மாதிரி ஃபுல்லாக நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறம் நமக்கு பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். இப்போ இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம தைக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா இந்த செக்குடு எல்லாமே நமக்கு எம்போஸ்டாக நமக்கு மேலே எழும்புன மாதிரி உங்களுக்கு தெரியும். இல்லை இது மாதிரி செக்குடு மட்டும் கிடையாது, இல்லை நம்ம ஃப்ளவர்ஸ் ஏதாவது நம்ம வரைஞ்சிட்டோ இல்லைனா ஏதாவது சின்ன சின்ன பெட் மாதிரி ஏதாவது வரைஞ்சிட்டு கூட நாங்கள் இது மாதிரி பண்ணோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது பிளவுஸில் மட்டும் இல்லாமல் ஃப்ராக் சுடிதார்ஸ் ஸ்லீவ்ஸ்லையும் நாங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தோன்னா இதுதான் நமக்கு வந்து கழுத்து பகுதி. இதில் நம்ம இப்போது கோல்டன் கலரில் கிராஸ் பீஸ் எடுத்து த்ரெட் பைப்பிங் கொடுக்க போகிறோம். த்ரெட் பைப்பிங் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா பேட்டர்ன், அந்த பேட்டர்னை இதுக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டிச் வச்சு அவுட்லைன் முதல்ல வரைஞ்சிட்டு நம்ம மெயின் பீஸோட அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே இன்னும் என்ன டிசைன் பண்ண போகிறோன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இது மாதிரி தச்சு ரெடி பண்ண பீஸை மெயின் பீஸ்க்கே இது மாதிரி வச்சுட்டு முதல்ல பின் பண்ணிவிட்டு அப்படியே ஓரமாக வச்சு நம்ம தையல் போட்டுடணும். பின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேட்டர்னை வச்சு வரைஞ்சிட்டு அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி பின் பண்ணுங்கள், இல்லைனா கழுத்து அகலமாகிடும். இது மாதிரி பின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறமும் கோல்டன் கலர் பீஸில் 2 இன்ச் அகலத்துக்கு நீளமாக பீஸ் எடுத்து அதை பாதியாக மடித்து தச்சு ரோப் மாதிரி உள்ளேருந்து தச்சு வெளியே எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த கழுத்து பகுதி ஃபுல்லாக நம்ம இப்போ இதில் பாக்ஸ் ப்ளீட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த சென்டரில் நம்ம என்ன பீட்ஸ் வைக்க போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இப்போ பாக்ஸ் ப்ளீட் வைக்கிறோம். முதல்ல ஒரு லேஸ் வச்சுட்டு அந்த ஷேப் நம்ம என்ன ஷேப் வச்சுருக்கோமோ அந்த ஷேப் மாதிரி இப்போது பாக்ஸ் ப்ளீட் வைக்கிறோம். இது மாதிரி பாக்ஸ் ஃப்ளீட்டுக்கு ஃப்ளவர் தச்சு ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் இந்த மாதிரி பீட் வைக்கிறோம். பீட் வச்சு முடித்ததுக்கப்புறமா சென்டரில் ஒவ்வொரு கோல்டன் பீட் வச்சு நம்ம இப்போ இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இதை பாக்ஸ் ஃப்ளீட் வச்சு ஃப்ளவர் தச்சு அதுக்கு மேலே பீட் வச்சு தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த சென்டரில் இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நூல் கோர்த்துட்டு இந்த சென்டர் பாகம் வருது பார்த்தீங்களா, இதில் சென்டர்ல இந்த ஃப்ளவர் பீடை வச்சு அதுக்கு மேல ஒரு கோல்டன் பீடு வச்சுட்டு நம்ம இது மாதிரி கீழே இறக்க போறோம். இந்த சென்டர்ல மட்டும் இந்த ஃப்ளவர் இருக்க போறோம், இதை சுத்தி நம்ம கோல்டன் பீடு வச்சு தைக்க போறோம். வீடியோ போடப்போறேன். இப்போ இது மாதிரி தச்சு முடிச்சதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிறதுலலாம் இது மாதிரி சென்டரில் கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு பீட் நீங்கள் தைக்கும் பொழுதும் ஃபஸ்ட்டு ஒரு தையல் ஒன்று குத்தி எடுத்துருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம இங்கேருந்து தைக்கும் போது அந்த இடம் சுருங்காது. அதுக்கப்புறமா ஒரு பீட் கோர்த்துட்டு இது முதல் ஒரு தையல் போட்டுடுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த மணிலேயே ஒன்று இது பண்ணிவிட்டு இது மாதிரி 2 முறை தைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மணி ஆடவே ஆடாது, எப்பவுமே இது ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு நம்ம கட்டத்துலேயும் ஒவ்வொரு மணி இப்போ வைக்க போகிறோம். பீட்ஸ் வச்சு இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன்